ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோனால் பெட் பேக் சப்போர்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். நான் ஆல்ரெடி வந்து பேக் சப்போர்ட் வீடியோ போட்டிருக்கேன். அது வந்து காரில் இல்லைன்னா ஆஃபீஸ் சேரில் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணுறது. அதோட வீடியோ லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க பாருங்கள். இது வந்து எதுக்குன்னா, எந்திரிக்கையெல்லாம் முடியாமல் பேஷியன்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்களுக்காக தான். அப்புறம் வயசான தாத்தா பாட்டி அவங்களுக்காக எல்லாம், அவங்களுக்கு எந்திரிக்க முடியாமல் இருக்கும், அப்போ அவங்களுக்கு பேக்குக்கு வந்து ஒரு சப்போர்ட் கொடுக்கறதுக்காக இதை வந்து யூஸ் பண்ணுவாங்க, பேக் சப்போர்ட் ஆகிட்டு யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் சர்ஜரி எல்லாம் முடிச்சுட்டு பெட்லேயே படுத்திருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் இது வந்து இந்த பெட் பேக் சப்போர்ட் வந்து ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கும். இது நாங்கள் எதுக்காக வாங்கினோன்னா, எங்கள் பாட்டி வந்து விழுந்து கால் ஃப்ராக்சர் ஆகி பெட்லேயே தான் படுத்திருக்காங்க. விழுந்து கால் இடுப்பு தலை எல்லாமே அடிபட்டு, அதனால் அவங்களுக்கு எழுந்திரிச்சு உட்கார எதுக்குமே முடியாது. ஸோ அதனால் வந்து பாட்டிக்காக என் அண்ணா வந்து பாட்டிக்காக வாங்கி கொடுத்தான். நாங்கள் வாங்கினது வந்து இரும்பில் உள்ளது, அயன் அதில் உள்ளது. இதில் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், ரெக்ஸின், ஃபோம், லெதர், இந்த மாதிரி நிறைய மெட்டீரியல் எல்லாம் உண்டு. அதுக்கப்புறம் இது வந்து நந்தனம் சர்ஜிக்கல்ஸில் இருந்து தான் வாங்கணும், அது வீட்டு பக்கத்தில் உள்ள சர்ஜிக்கல்ஸ், அதுங்க இருந்து தான் அண்ணா வாங்கிட்டு வந்தான். இதோட ப்ரைஸ் வந்து 1710 ரூபா. இதே சேம் ப்ராடக்ட் வந்து ஃப்ளிப்கார்ட்லையும் இருக்குது, அதோட ப்ரைஸ் வந்து 1299 ரூபா. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஆன்லைனில் வந்து ப்ரைஸ் கம்மியாக தான் இருக்குது, பட் ஆர்டர் பண்ணால் கொஞ்சம் நாள் ஆகும்ல, டிலே ஆகும்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்து ஸ்ட்ரைட்டாகவே இங்கே இருந்து வாங்கணும், இல்லைனா ஆர்டர் பண்ணியே வாங்கியிருப்போம். உங்களுக்கு உடனே அர்ஜென்ட் இல்லைனா நீங்கள் ஆர்டர் பண்ணியே வாங்கிக்கோங்க. ரேட் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. நாங்கள் வாங்கினதும் ஆன்லைன் ப்ரைஸும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது 400 பக்கத்தில் ஒரு டிஃப்ரென்ஸ் வருது. உங்கள் வீட்டில் யாருக்காவது இது தேவை போயிருந்துன்னா ஆன்லைன்லேருந்தே வாங்குங்க. இது வந்து ஃபுல் டபுள் லைன் அட்ஜஸ்டபிள் தான், அவங்க கம்ஃபர்டபுளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி உட்கார வைக்கலாம். இதில் வந்து ரெண்டு சைடுமே 6 அட்ஜஸ்ட்மெண்ட் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, அதில் தான் இதை மாட்டணும். இது ஃபுல்லாகவே பேன் கோட்டிங் ஃபினிஷிங், இது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும், எதுவுமே ஆகாது. இதோட கெப்பாசிட்டி வந்து மேக்ஸிமம் கெப்பாசிட்டி வந்து 100 kg. அதுக்கப்புறம் இது எவ்வளோ வெயிட்டுன்னா 5 kg, பட் கேரி பண்ண ஈஸியாக தான் இருக்கும், ஏன்னா ஃபோல்டபுள் தானே, ஸோ கேரி பண்ணதுக்கு ஈஸியாக தான் இருக்கும். இதில் வந்து அவங்களுக்கு கம்ஃபர்டபுள் ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பாயிண்டில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி அதை மாட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்கள இதில் சாஞ்சு அப்படி படுக்க வச்சா போதும். பெட்லேயே படுத்திருக்கவங்களுக்கு கொஞ்சம் நேரம் அப்படியே உட்காந்துருக்குமோ, அவங்களுக்கு கொஞ்சம் நல்லா கொஞ்சம் ரிலாக்ஸாக நல்லா இருக்கும். ஸோ இது அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எங்கள் பாட்டிக்கு வந்து எந்திரிச்சு இருக்க எதுக்குமே முடியாது, இடுப்பெல்லாம் அடிபட்டதுனால எதுவுமே பண்ண முடியாது. அதனால் சாப்பாடெல்லாம் கொடுக்க அம்மா தான் ஊட்டி விடுவாங்க பாட்டிக்கு. அப்போ சாப்பாடெல்லாம் கொடுக்கும்போது ஒரு ஆள் பிடிச்சி வச்சுருக்கானா, அது அப்படி பயங்கர ரொம்ப நேரம் சாப்பாடு கொஞ்சம் கொஞ்சமாக தான் கொடுக்க முடியும். அப்போ ரொம்ப நேரம் அப்படி ஒரு ஆள் பிடிச்சி வச்சுருக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்படின்னு அவங்க ஃபுல் வெயிட்டுமே கொடுத்து அப்படி வெயிட் ஃபுல்லாக அப்படி கொடுத்துருக்க மாதிரி அப்படி இருப்பாங்க. அப்போ பிடிச்சி வச்சுருக்கிறது இருக்கலாம் முடியாது. அதனால தான் என்னன்னா வந்து ஏதாவது இதுக்கு ஏதாவது பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஆன்லைனில் எல்லாம் சர்ச் பண்ணி பார்த்து இதை பார்த்துருக்கேன் பார்த்து. அதுக்கப்புறம் இங்கே ஒருத்தங்கள்ட்ட கேட்டிருந்தேன், இது செஞ்சு தர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. எங்கள் ஒரு அண்ணாட்ட தான் கேட்டிருந்தேன். அப்போ அவங்க வந்து எப்படியும் செஞ்சு வாங்குறதுனாலும் கொஞ்சம் டிலே ஆகும் அப்படின்னா, அதனால் எங்கள் ஏதாவது ஷாப்பில் வந்து இது ஆல்ரெடி ரெடிமேடாக பண்ணி வச்சுருக்குதுன்னா அது வாங்கினா உடனே கிடைக்கும்ல, அதனால் வந்து ஒரு சர்ஜிக்கலில் போயிட்டு அவன் வாங்கிட்டு வந்தான் அண்ணா. இப்போ வந்து பாட்டி இதில் அப்படியே சாஞ்சு படுக்க அப்படி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபுட் அப்படி கொடுப்பான், அம்மா சாப்பாடு ஊட்டி விடுவாங்க. ஆனால் அதனால் ஒரு ஆள் பிடிச்சி வச்சுருக்கணும் அப்படின்னா ரொம்ப, என்ன பாட்டிக்கு ரொம்ப வயசு, ஒரு 90 வயசுலாம் இருக்கும். அதனால் அவங்களுக்கு இப்போ அவ்வளோ ஓர்மை ஒன்றும் இல்லை, அது அப்படி ஞாபகம் மெமரியல் பவரெல்லாம் கம்மியானது மாதிரி அப்படியே விழுவாங்க. நம்ம ஒரு ஆள் பிடிச்சி வச்சுருக்கோம், பிடிச்சி இதில் அப்படியே சாஞ்சு வச்சுருக்கணும். இதுதானே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. இது வந்து இது மேலே இருக்கிற பேக்கேஜ் எடுக்கல, வாங்கிட்டு வந்ததுமே அப்படி வீடியோ எடுத்தது, அதனால தான் இந்த மாதிரி இருக்குது. மற்றபடி இது பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் ஷேர் பண்ணுங்கள், யாருக்காவது கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஸோ ஷேர் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.